தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவரும் வன்னியர் கல்வி அறக்கட்டளை வளர்ச்சிக் குழுவின் செயலாளருமான ஸ்டாலினுக்கு தஞ்சை மாவட்ட எல்லைப் பகுதியான அணைக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெடிவெடிக்கும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராக ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவரும் வன்னிய கல்வி அறக்கட்டளை வளர்ச்சிக் குழு செயலாளருமான ஸ்டாலின் அவர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை அடுத்து தொண்டர்கள் படைசூழ தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் இல்லத்திற்கு சென்று அவரிடம் அறிவிப்பாணையை பெற்று ஆசியும் பெற்றார். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தொண்டர்களின் புடைசூழ வருகை தந்த பாமக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டாலினுக்கு தஞ்சை மாவட்ட எல்லைப் பகுதியான அணைக்கரை, திருப்பணத்தால், சோழபுரம், ஆடுதுறை, திருவடமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் புதிய மாவட்ட செயலாளருக்கு மாலைகள் அணிவித்தும் கோஷங்களிட்டும் வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கிடையே ஆடுதுறையில் உள்ள மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணி அவர்களின் 95வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்திற்கு கூட செல்லாமல் முதலாவதாக திமுக முன்னாள் அமைச்சரின் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். கட்சி பாகுபாடின்றி செய்த இவரின் இச்செயல் பாமக திமுக மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரிடம் பாராட்டை பெற்றுள்ளது.